நிகழ்ச்சியில் முதல்ல தோழர் ரேணுகா அவர்கள், ஏற்கனவே அவர்களை பற்றி அறிமுகம் நான் சொல்லியிருக்கேன், தோழர் ரேணுகா அவர்கள் இந்த வாசிப்பின் வாசல் நூல் குறித்தான தன்னுடைய பார்வையை, ஒரு வாசகர் அந்த நூலை வந்து எப்படி பார்க்குறாங்க, அவங்க ஏற்கனவே வந்து தேர்ந்த வாசகராக இருக்கிறதுனால பல்வேறு நூல்களை வாசிச்சிருப்பாங்க. இந்த ஒரு புத்தகத்தில் ஒரு பல்வேறு நூல்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது. இதை அவங்க எப்படியெல்லாம் வந்து இவங்க பார்வையில் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தற்போது தோழர் ரேணுகா அவர்கள் இங்கே உரையாற்றுவார். அரங்கில் குடியிருக்கக்கூடிய அனைவருக்குமே வணக்கம். கேட்குது? வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு பதட்டமாகவே இருக்குது. முதல்ல பன்முக திறமையாளரான ரே விஜயலட்சுமிக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னென்னா, நிறைய விஷயம் பேசணும்னு சொல்லி நினச்சி வந்தேன், பட் அது அத்தனையுமே பேச முடியுமான்னு தெரியல, நேர காலம் அளவு வேறு இருக்குது. இவங்களுடைய காணொளி வழியாகவும் அது வந்து புத்தகத்தை பற்றி படிக்கிறது படிக்கிறது வந்து சொல்கிறதுன்றதான் விஷயம். அப்போ காணொலி ஆகட்டும், இப்போ இவங்களுடைய வாசிப்பின் வாசல் அப்படின்ற புத்தகம் ஆகட்டும், இது சொல்ல வர விஷயங்கள், அதில் இவங்க பேச அவங்களுடைய சவால்கள் எல்லாத்தையுமே ஒரு ஓரளாக சொல்லிடலான்றதுதான். அதுதான் வந்து நான் என்னென்னா, இவங்களுடைய காணொலி வந்து தொடர்ந்து பார்த்துட்ருப்பேன், சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் பார்த்துட்ருப்பேன். இப்போ பார்க்கும்போது இவங்க வந்து அன்பின் வணக்கம்னு ஆரம்பிப்பாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அது ஒரு எரிச்சனும் கோபமும் வந்துடும் எனக்கு. என்ன காரணம்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு 300 பக்கம் ஒரு புத்தகம் இருக்குதுன்னா அந்த புத்தகத்தை வாசிக்கணும், வாசித்த பிறகு அதை வந்து ஒரு 30 நிமிஷம் பேசி கடக்க முடியாது. நம்ம எழுதுறோம் அப்படின்றப்ப 30 பக்கத்துக்கு எழுத முடியாது. அப்போ எழுத்தாளர் என்ன விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்றத உள்வாங்கணும், அதை சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எப்படி சொன்னால் வாசகன் படிப்பான் அப்படின்றத நம்ம யோசிக்கணும், யோசித்து அதை அழகாக கடத்தணும். இது வந்து ஒரு பெரிய சிக்கல். ஒரு திரையியல் துறையை சார்ந்த ஒரு பெண்ணிற்கு ஒரு சினிமாவை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஒரு காசி பேசலாம், இல்லை கதாநாயகன் கதாநாயகியை பற்றி பேசலாம். இதெல்லாம் இல்லாமல் ஏன் இவங்க வாசிப்பை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றது ஒரு எரிச்சல். ஏன்னா சரியான வார்த்தைகள் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்க்கலாம், நிறைய காணொலிகள் வணிக ரீதியாகவோ இல்லாட்டி வந்து ஒரு திரைத்துறை சார்ந்தோ இருக்கிறப்ப அதிகபட்சமான வார்த்தைகள்லாம் தேவை கிடையாது. இந்த விழுமியங்கள், விழுந்தோங்கள், அதுக்கப்புறம் தொன்மம், அந்த படிமம், கருத்தோ, அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. சாதாரணமாக 2 வார்த்தை தான், ஒன்று வேறு லெவல், சான்ஸே இல்லை. இந்த 2 வார்த்தையில் எல்லா காணொலிக்கும் பொருத்தி கொண்டுட்டு போக முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்கூடிய ஒவ்வொரு புத்தகத்துக்கும் அந்த வார்த்தைகள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து எப்படி சொன்னால் கேட்பானோ அப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அதுக்காக ஸ்பூன் ஃபீடிங்லாம் கிடையாது, அவ்வளோ அழகாக கடத்தி கொண்டு போகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய சவாலாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தது, வாசிப்புன்றது ஒரு சுயநலம் சார்ந்தது. நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு வன்மங்கள் என்ன ஆகும்னா, அந்த வாசிப்பை ஒட்டி இருக்கும்போது நம்ம அனுபவிப்போம், சந்தோஷப்படுவோம். ஆனால் இதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்து ஒருத்தவங்கிட்ட இந்த புக்கு நல்லா இருக்குப்பா, நான் வந்து இந்த புத்தகத்தை படித்தேன், எனக்கு இவ்வளோ தாக்கங்கள் இந்த புத்தக ரீதியாக இருக்குது, அப்போ நீயும் படிச்சப்பாரு, உனக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வரும்னு சொல்லும்போது நம்ம ஒரு நீதிபதியாக மாறி நிற்கணும். சரியாக அதை புரிதலை புரிந்து கொண்டு அதை வந்து அந்த வாசகனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் வாசகனை வந்து என்ன பண்ணுறோம், அவனுக்கு தீர்ப்பு எழுதக்கூடிய உரிமையை கொடுத்து நாம் நீதிபதியாக நிற்கணுன்றது ரொம்ப முக்கியமானது. இதை ரொம்ப சரியாக பண்ணியிருப்பாங்க அவங்க. அடுத்து 3வது விஷயம் என்னென்னா, கமர்ஷியல் அப்படின்ற விஷயம். நீங்கள் தேன்கூடு அப்படின்ற யூடியூப் சேனலில் தேடினீங்கன்னா யூடியூப்பில் போய்ட்டு உங்களுக்கு வராது. அந்த தேன்கூடு சார்ந்த நிறைய சமையல் விஷயங்களோ இல்லாட்டி தேன் இப்படி வளர்க்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ வரும். அப்போ தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது வந்து ஒரே ஒரு 1% கூட பிரதிபலனை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பண்ணிட்டோம், நம்ம கடமையை செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து போயிட்டே இருக்கணுமே தவிர, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோவிலும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அறம் சார்ந்து வெளியே வந்துருமோன்ற பயம். இலக்கியம்ன்றது அந்த ஒரு மேன்மையை நமக்கு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம வந்து கமர்ஷியலாக நம்ம பேசவும் முடியாது. நான் கமர்ஷியலாக பேசுகிறேன், நீ வந்து பாரு இந்த புத்தகத்தை படினும் சொல்ல முடியாது. அந்த நிலையில் நினைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அதையும் அவங்க சரியாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நானும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். இப்போ ஒரு புத்தகத்தை படிக்கிறப்ப நம்ம ஒரு வயசில் படிக்கிறோம்னா அதுக்கு ஒரு பரிமாணம் இருக்கும். ஒரு 10 வருஷம் கழித்து படிக்கும்போது அந்த புத்தகத்துக்கு வேறு ஒரு பரிமாணத்தை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கும்போது பல அடுக்குகளை கொடுக்கும். அப்போ விஜயலட்சுமி வந்து எப்படி அவங்களால் சாத்தியப்படுது, ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க, பல ஆண்டுகள் படித்த அனுபவத்தையும் பல பரிமாணங்களையும் பல படிமங்களையும் எப்படி அவங்களால் கொண்டு வர முடியுதுன்றது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், சிவகாமியின் சதம் அப்படின்ற புத்தகத்தை நம்ம டீனேஜில் படிக்கிறப்ப அது ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் இப்போ படிக்கிறப்ப அதுக்கான வேறு ஒரு பரிமாணத்தையும் கோணத்தையும் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் எப்படி உங்களால் மிகச்சரியாக எடுத்துகிட்டு போக முடியுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். சரி, ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம். வாசிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, எழுத்தாளருடைய எழுத்துக்களை மட்டும் நம்ம வாசிக்க முடியாது. அந்த காலகட்டம், அந்த சூழ்நிலை, அந்த சமயத்தில் வாழ்ந்த சமகால எழுத்தாளர்லாம் எப்படி இது வந்து அணுகியிருக்காங்க அப்படின்ற எல்லா கோணத்துலையும் சிந்தித்து தான் ஒரு புத்தகத்தை வந்து வாசிக்க முடியும். அப்போது எழுத்தாளர் கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள்ட்ட பேசும்போது ஒரு முறை சொல்லியிருந்தார், நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறீங்கன்னா முன் அனுமானமோ தீர்மானமோ ஒப்பீடு எதுவுமே இருக்கக்கூடாது, புத்தகத்தை பிளாங்காக வாசிங்க, அது உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போது இவங்க வாசிக்கிற புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எழுத்தாளருடைய தொடர்ச்சியான வாசிப்பில் வாசிக்கும் போது நமக்கு ஒரு முன் அனுமானம் இருக்கும், இவர் இப்படி தான் எழுதியிருப்பார் அப்படின்ற மாதிரி. இல்லை பல புத்தகங்களை வாசிக்கும் போது இங்கே ரெஃபரன்ஸ் இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு புத்தகத்தையும் புத்தம் புதிதாக வாசித்து அந்த வாசிப்பனுவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்றத ஒரு பெரிய விஷயம்தான். இந்த சவாலையும் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
அடுத்தது நம்மளுடைய நிலமைப்பு அப்படின்றத நம்ம ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது நம்முடைய கலாச்சாரம் சார்ந்தோ இல்லை நம்முடைய நிலம் சார்ந்தோ தான் வாசிப்போம். அதை விட்டு வெளியே வரதுன்ற ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை வந்து ஒரு பார்வையாளனாக இருந்து தான் புத்தகத்தை வாசிக்கிறதோ மற்றவங்களுக்கு சொல்கிறத செய்யணும். இதையும் அவங்க மிகச்சரியாக பண்ணியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்களே, இவங்க ஏதாவது பிரதிபலன் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் இருக்காது. எப்படி ஒரு பெண்ணால் எந்த விதமான அழுப்போ சலிப்போ இல்லாமல் தொடர்ந்து ஒரு இயக்கமாக இது வந்து இயங்கி கொண்டிருக்க முடியுதுன்றது அப்படின்னு பெரிய கேள்வி எழுந்துட்டுருக்கோம். அந்த கேள்வி தான் அவனுக்கு எரிச்சலாகவே வரும். எனக்கு என்ன இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, இதெல்லாம் இவங்க என்ன லாபம், நல்லது சார் இருக்காங்க, இந்த நுழைப்படம் அப்படின்ற அமைப்பு இருக்குது. இப்போ நம்மளுடைய வயதில் வந்து நம்ம படிச்சிட்ருப்போம், நம்ம படித்ததை பகிர்ந்துக்கிறதுன்றது வேறு விஷயம். ஆனாலும் வளர்ப்பறை அப்படின்ற ஒரு பிரிவின் வழியாக குழந்தைகளை வாசிக்கிறதுக்கு ஏன் தூண்டணும்? குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்றது ஏதோ ஒரு சுயநலம் சார்ந்து தான் இருக்கும். அந்த அதனுடைய ஆளுமைத்திறனை மேம்படுத்துறதோ இல்லை வளரும் போது பொருளாதார ரீதியாக அந்த குழந்தையை பலப்படுத்துறதோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். இது இல்லாமல் வாசித்தது ஏன் அந்த குழந்தை பேசிக்கிட்டு இருக்கணும், ஏன் அதை உற்சாகப்படுத்தணும், அப்போ அடுத்த தலைமுறைக்கு இந்த மானுட பண்பை கடத்துறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? ஒரு சக மனிதனுடைய நேசிப்பையும் சக உயிர் மீதான ஒரு ஈர்ப்பையும் ஏன் இவங்க அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்ற கேள்வி. அப்போ இவங்க அத்தனை பேருமே ஒரு இயக்கமாக மாதிரி ஏன் அதான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு எரிச்சல் எனக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீடியோ பார்க்குறப்பலாம் எதுக்கு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோண்டிட்டு இருக்கோம். அது ஒரு என்னுடைய வணிக ரீதியான புத்தியாக கூட இருக்கலாம், அந்த ஒரு புதுமை புத்தியில் கூட அணுகி இருக்கலாம். நிஜமாக எனக்கு அப்படி தான் தோணும். எனக்கு அப்போது இதை ஏன் அவங்க ஆவணமாக எடுத்துகிட்ருக்காங்க? இது முக்கியமான ஒரு ஆவணப்படுத்துதல் தான். எத்தனை தலைமுறை கடந்து போனாலும் ஒரு காணொலி இவங்களுடைய பார்க்கும்போதோ இல்லை இவங்களுடைய இந்த புத்தகத்தை வாசிப்பின் வாசல் பார்க்கும்போதோ மிகப்பெரிய ஆவணமாக தானே இருந்துகிட்ருக்குது. இப்போ இந்த புத்தகம் வாசிப்பின் வாசல் அப்படின்ற புத்தகம் சோடு பப்ளிஷர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 50 நாவல்கள். இந்த நாவலில் என்னுடைய வாசிப்புன்னு சொல்லி பார்க்கும்போது சிங்கிள் டிஜிட் தான், அதுவும் 5 கம்மி தான். இவங்க எப்படி இவ்வளோ ஜேனலில் வாசிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அட்டைப்படம் ஒரு புத்தகத்தில் நான் பொதுவாக முன்னுரையை படிச்சுட்டு படிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு புத்தகத்தை முழுசாக வாசித்து முடித்த பிறகு நம்முடைய அந்த அனுமானங்களும் அந்த வாசிப்பினுடைய அனுபவமும் முன்னுரையோடு ஒத்து போதன்ற ஒரு அல்ப சந்தோஷம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் முன்னுரையெல்லாம் வாசிக்க மாட்டேன் நான். அது மாதிரி ஆனால் இவங்களுடைய அந்த வாசிப்பினுடைய இதுவை பார்க்கும்போது ஒரு 50 புத்தகத்துக்கும் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, ஒரு தோராயமாக சொல்கிறேன். அந்த புத்தகத்தோட தலைப்பு பப்ளிஷர்ஸ் அதை வழக்கமாக பண்ணுறது தான், ஒரு புத்தகத்தினுடைய அந்த படம் அப்புறம் ஆசிரியருடைய படத்தை போடுறாங்க. அப்போ இவங்க ஒட்டு மொத்தமாக வாசித்த விஷயங்களை அந்த வாசிப்புக்கு ஒரு தலைப்பு ஒன்று அழகாக கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது முதல் பற்றி அந்த முதல் பேரை பார்க்கும்போது இங்கே எல்லா அந்த 50 நாவல்களுடைய அறிமுகத்தையும் பார்க்கும்போது இது வந்து நம்முடைய மானுடவியல் அப்படின்ற விஷயத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றத ஒரு குறிப்பாக ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஒரு ஆசிரியருடைய குறிப்பும் நமக்கு வரும். அந்த மொழியினுடைய செறிவை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு தலைப்பு இருக்குன்னா அந்த தலைப்பை ஏன் வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று சொல்லியிருப்பாங்க. கூகை அப்படின்ற நாவலை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, கூகை அப்படின்றது ஒரு அபசகனமான பறவை தான், இருந்தாலும் கூட ஜாதிய ரீதியான அந்த அடக்குமுறைக்கு எதிராக சொடுக்கப்படுகின்ற அந்த சாட்டைக்கு இது வந்து ஒரு சுபசகனமான பறவை அப்படின்றவன். அடுத்த அளம் உப்பளம்னு சொல்கிறான் இல்லையா, மனிதனுடைய அந்த வேதனைகள் அந்த கண்ணீராக உப்பாக உறைந்து நிற்கின்றதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தலைப்புக்கும் இந்த தலைப்பை ஏன் வச்சாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்தது அது மாதிரி நிறைய ஒரு புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாசகன் வந்து எப்படி அணுகணுன்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு புத்தகத்தை நான் எடுக்கிறேன்னா நமக்கு நேரம் இருக்குது, எந்த புத்தகத்தை வாசிக்கலாம், எப்படி அதை அலுப்பு இல்லாமல் வாசிக்க முடியும் அப்படின்ற கேள்விகளுக்கு அழகான விடையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியலன்றதுலாம் கிடையாது, அதுக்கான காலமும் நேரமும் உங்களுக்கு செட் ஆகல அவ்வளோதான், ஆனால் கண்டிப்பாக அது காலமும் நேரம் வரும்போது உங்களால் அழகாக வாசிக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து முன்னெடுத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதே போல் எழுத்தாளரை பற்றி பேசும் போது ஒரு நடுநிலைமையாக தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. எழுத்தாளருடைய ஒரு தவறலையும் வந்து மறைமுகமாக சுட்டி காட்டவும் செய்யலாம். அதெல்லாம் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இந்த எழுத்தாளர் ஒரு சார்புடைமையாக பேசிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்றாங்க. அந்த வார்த்தைகளை கூட அவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான திருமணத்தை மீறி ஒரு உறவு இருக்கும்போது எழுத்தாளரே வந்து அப்பட்டமாக சொல்லியிருப்பார், ஆனால் இங்கே எப்படி சொல்லியிருப்பாங்க, 80 போல சொல்லப்படுகின்றது, அது பட்டும் படாமலும் அந்த ஒரு பெண்ணியம் சார்ந்த அந்த பெண்ணிற்கு வந்து எந்த விதமான இப்போ நம்ம வாசிச்சுட்டு சொல்லும்போது வெவ்வேறுத்தவங்க ஒவ்வொரு கோணத்தில் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு திருமணத்தை மீறிய உறவுனும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணங்கள் தோணும், அந்த கோணம் எந்த விதத்துலையும் பெண்ணுக்கு தவறாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வரியும் ஒரு சாப்டர் எப்படி அணுகிறது, ஒரு வரி எப்படி அணுகிறது, நான் ரசித்த வரியெல்லாம் இப்படி இருக்குது, நீங்களும் ரசித்து பாருங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இந்த கட்டுரையினுடைய முடிவில் நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இவ்வளோ தான் விஷயம், படிக்கிறது உன்னுடைய பாடு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையாளராக ஒதுங்கி நிற்கக்கூடிய தன்மையை இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். படித்து தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நான் எனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் படித்து தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற பெருமைலாம் கிடையாது.
ரொம்ப புலங்காகிதம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, நீ வாசிச்சு பாரு உனக்கே புரியும் அப்படின்ற ஒரு அமைதித்தன்மையை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டுரை அந்த வாசித்து முடிக்கும்போது ஒரு வாசிப்பின் வழியான ஒரு தாக்குதல் எப்படி இருக்குது அப்படின்றத பல கேள்விகள் வழியாக முன்னெடுத்திருக்காங்க. அதே மாதிரி வாசித்து முடித்த பிறகு இந்த புத்தகம் எனக்குள்ளாக என்ன சிந்தனை எழுப்பியிருக்குன்ற விஷயத்தையும் மறக்காமல் சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்களுடைய புத்தகத்தை வாசித்து ஏற்படக்கூடிய பதட்டத்தையும் நிலை கொள்ளாமையையும் இவங்களுடைய விமர்சனத்தின் வழியாகவே வாசகருக்கு கடத்தியிருக்காங்க. அது ரொம்ப எனக்கு உண்மையிலே படித்த வைப்ரேஷன் ஆச்சு. எல்லா புத்தகத்தையும் படிக்கும்போது சாதி ரீதியாகட்டும் இல்லை புலப்பெயர்ந்த தமிழர்கள் ஆகட்டும் இப்படி எல்லா ஜனலையும் படிக்கும்போது துன்பவியல் மட்டும்தானா அப்போ கதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கதமும் எடுத்திருக்காங்க. கோலப்பணி நடவுகள் அந்த அவருடைய புத்தகம் அப்படியே எல்லா ஜனலையும் வாசிக்கும் போது நம்மளையும் கைப்பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு இதுதான் ரசனையா, நீங்கள் வந்து தமிழ் இலக்கியத்தோட மட்டும் நிறுத்தாதீங்க, உலக இலக்கியத்துக்கு போங்க, மொழிபெயர்ப்பு இலக்கியத்துக்கு போங்க, புலம்பெயர்ந்த இடத்துக்கு போங்க, எல்லா மனிதர்களையும் வாசிங்க, வாசித்து இந்த உலகை நேசிப்பாக மாறுங்க அப்படின்ற அரவணைப்பை பிரச்சார துணி இல்லாமல் ரொம்ப இயல்பாக குரலை உயர்த்தாமல் மேதமைத்தன்மை காட்டாமல் சொல்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலை ரொம்ப அழகாக நிறைவேற்றிருக்காங்க ரே விஜயலட்சுமி அவர்கள். உண்மையிலேயே வந்து இந்த வாசிப்பின் வாசல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு கையேடை தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். வேறு எதுவும் பாயிண்ட் விட்டுருந்தான்னு பார்க்குறேன், ஏன்னா இதை நான் பேசி தீரணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு வந்திருக்கேன். சரி, இதில் ஒரு கதை ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். எல்லாமே முக்கியமானது தான், நான் வந்து இது எதுன்னு பிரித்து பார்க்கலாம் விரும்பலை. ஒரு குழந்தை வந்து இருக்கும்போது, ஏன்னா என்னுடைய குழந்தைச்சு தான் நான் பேச முடியும். ஒரு குழந்தை இருக்கும்போது, நம்ம குழந்தையாக இருக்கும்போது பல கேள்விகள் இருந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த குழந்தை வந்து பெரியனாகும்போது அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அவனுக்கு அந்த கேள்விகள் இருக்குன்றது நமக்கு தோன்றதே கிடையாது. குழந்தைகள் எப்போதும் கேள்விகள் துரத்தி கொண்டே இருக்கின்றன அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ரேணுகா பரசுரம் அப்படின்ற ஒரு கதை ஒன்று வரும். அதில் வந்து அவங்க அடுத்தடுத்த காலகட்டத்தில் அதே ரேணுகா பரசுரம் அப்படின்ற நபர்கள் திரும்ப திரும்ப வந்துட்டுருப்பாங்க. இப்போ விஜயலட்சுமி கூட அவங்களுடைய காலகட்டத்தை தாண்டி வெவ்வேறு காலகட்டங்களை வாழ்ந்து வாழ்ந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணப்பாடுலாம் எனக்கு ரொம்பவே தோண ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து வாசிப்பின் வாசல் அப்படின்றத வாசல் அப்படின்றத வாசல் அப்படின்னு கற்பனை பண்ணாலே அது அந்த வார்த்தைக்கான பொருள் வந்து உள்ளே நுழையிறதுக்கான ஒரு முஸ்திப்பு தான். நிச்சயமாக வெளியே வரத பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ வாசிப்பின் வாசல் அப்படின்றது ஒரு வாழ்க்கைக்கான கையீடை தான் அதை பார்த்துட்ருக்கேன். ரொம்ப அருமையான முன்னெடுப்புகள். இது வந்து பிரதிபலன் பார்க்காம பார்க்குறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒரு இயக்கமாகவே இயங்கிட்டு இருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்களும் விஜயலட்சுமி. நன்றி. தோழர் ரேணுகா அவர்களுக்கு நன்றி. அவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மாற்று வந்து அது உண்மையான அவங்களுடைய உணர்வு அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கம். அதுதான் வந்து அவங்க அந்த எரிச்சல்ங்கிற அந்த சூழலை வெளிப்படுத்தினாங்க. எந்த ஒரு பொருளாதார பயனும் இல்லாமல் ஏன் இவங்க அதை செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறதுனால இவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது, எதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி, இது ஏதோ ஒரு வகையில் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான மாதிரி தான் இது. இது ஒரு ஒன்று இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்ம நானும் கோமதி சங்கர் தோழரும் அறிமுகமானது எங்களுடைய நுழைமுளம் அமைப்பின் மூலமாக தான். இப்போ அவரை நைட்டில் நான் தூங்க விடுறதில்ல, எந்த நேரம் வேணாலும் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவங்க பேத்தி ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம், தொடர் பாப்பாவை கொஞ்சம் அனுப்பிட்டு ஒரு வாங்கலை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிடுவோம், அவங்க ஏதாவது பேசி அவங்கள முதல்ல அனுப்பிடுங்கன்னுவேன். இது வந்து ஒரு போதை மாதிரி ஆகிடுது. ஆனால் இந்த போதை வந்து என்னென்னா நல்ல போதை. நமக்கு நம்மளை வந்து இதுக்கு அடிமையாகிறதுனால நமக்கு ஏதாவது பெரிய தீமை வருது, நம்ம உடல் நலத்திற்கு தீங்கில்லை, மனநலத்திற்கு ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி வந்து சமூகத்துக்கு இப்போ அவங்க குறிப்பிட்டாங்க இல்லையா, அந்த வளர்பிறை வாசிப்பை பற்றி குறிப்பிட்டாங்க. அடுத்த தலைமுறை வந்து இந்த வாசிப்பை முழுமையாக கைவிட்டுருமோங்கிற ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரும்பாலான இடங்களில் பார்க்குறோம். நிறைய இன்றைக்கி எங்கள் வீட்டில் விருந்தாளிகள் வந்திருக்காங்க, எந்த நேரமும் அந்த குழந்தை கையில் செல்ஃபோனை தான் கொடுக்குறாங்க. நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியல, அது அவங்க குழந்தை, நாம் ஏதாவது சொல்லி எதுக்காக வந்து அதில் ஒரு ஒம்பு வளர்த்துக்க வேண்டாம். இப்போ நம்மக்கிட்ட தெரிஞ்சவங்கன்னா வேறு மாதிரி சொல்லிடலாம் கூட, அது இந்த சொந்தக்காரங்கிட்ட அதெல்லாம் சொல்கிறது நம்ம குடும்பத்துக்கு குடும்ப உறவுகளுக்கு சிக்கலாகிடும், அதனால் வந்து அதெல்லாம் சொல்கிறதில்ல. ஆனால் எந்த நேரமும் குழந்தைகள் கையில் செல்ஃபோனை கொடுக்குறாங்க. நீங்கள் விஷுவல் இதில் மிக முக்கியமாக வாசிப்புக்கும் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் இப்போ பொன்னியின் செல்வன் திரைப்படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி ஒரு பெரிய விவாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. நிறைய வந்து எல்லாருக்கும் என்ன பயம்னா, நம்ம பொன்னியின் செல்வனை வந்து புத்தகமாக கையில் ஏந்தி வாசிக்கும் போது இருந்த ஒரு பிரமிப்பு இந்த படத்தில் இல்லாமல் போயிடுமோங்கிற பதற்றம் பெரும்பாலானவர்கள் இருக்கிறத நம்ம அதை பார்க்குறோம். அதில் இல்லைன்னா வந்து என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களால அதை இது பண்ணிக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்ன, ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இல்லை ஒருவேளை இது வரைக்கும் பொன்னியின் செல்வனையே வந்து கையில் எடுக்காதவங்க ஒருவேளை இந்த படத்தை பார்த்துட்டு எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு தூண்டுகோல் நமக்கு தொடர்ந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு 50 நாவல்களை வாசிப்பதற்கான ஒரு தூண்டுகோல் அப்படின்னு பார்க்குறேன். தோழர் ரேணுகா அவர்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு வாசக பார்வையிலிருந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ரொம்ப நன்றி தோழர் ரேணுகா.